ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்னிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஒரு சூப் பார்க்க போறோம், அதாவது செலரி சூப். செலரி சூப் பாத்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல் அண்ட் எக்ஸலன்ட் டயட்ங்க. வெறும் சூப்பை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மற்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா, கிட்ஸ் மற்ற ஏஜ் குரூப்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா, இது வந்து ரிச் இன் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஏ, சி, கே இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. வயிற்று புண்ணுக்கு இன்ஃபிளமேஷனுக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய எங்க வீட்டுல இது நிறைய தடவை நான் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூஜ் ஹிட்டான டிஷ் தான். இதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். வாங்க வீடியோ கொடுப்போம். இந்த செலரி சூப்புக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இப்ப நம்ம தேவைன்னு பாக்கலாம். அப்கோர்ஸ் செலரி இப்படிதாங்க இருக்கும். இது வந்து செலரி நம்ம ஊரை கீரைத்தண்டு மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்ற காமிக்கிறேன் க்ளோஸ்அப்ல. இது வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன ரொம்ப குட்டியான பாருங்க உருளைக்கிழங்கு, ஒரு 10-15 பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் வெந்நீர்ல, ஒரு கேரட், இது பூண்டு. கண்டிப்பா இதுக்கு வேணுங்க. பூண்டு போட்டாதான் அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஒரு 3 பல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஸ்பிரிங் ஆனியன்ஸ். இது வந்து ஒரு கார்னிஷிங்க்கு தான், இது ஆப்ஷனல் தான், இருந்தா போட்டுக்கலாம். இதாங்க செலரி. இதை கட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம ஊரை தண்டு கீரை மாதிரி இருக்கும். நல்லா இந்த பாருங்க, ரொம்ப திக்கா இருக்கு இந்த தண்டு. இப்படிதான் இருக்கும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க இப்படி இருக்கும். இலைகள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு கொத்தமல்லி இலைகள் வந்து நீட்டமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதான் செலரி. இது அடியில வந்து இது வந்து எப்படின்னா, இது கேரட்டு அந்த மாதிரி கேரட் ஃபேமிலியை சேர்ந்தது தான். இது வந்து மேல தண்டு பகுதி, இதைத்தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த செலரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த செலரியை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இல்லை, இந்த தண்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிக் பிக் சங்க்ஸாகவே கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு, சின்ன பீஸ் உருளைக்கிழங்கு. இது டயட்டிங்கில் இருக்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியராக பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்லிக் உரிச்சாச்சு. பாதாம் ஆல்மண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெந்நீரில் கொதிக்கிற வெந்நீரில் போட்டிங்கன்னா உடனே ஒரு 10 நிமிஷத்தில் உரிச்சிடலாம். அந்த மாதிரி தோலை எடுத்து வச்சிருக்கேன். கேரட்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே வந்து நீங்கள் ரஃபாக சாப் பண்ணால் போதும், வித்தின் நோ டைம் நம்ம வந்து பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதை வந்து சும்மா கார்னிஷிங்காக வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு கொத்தமல்லி இதெல்லாமே வேண்டாம். செலரிக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு யூனிக் ஃப்ராக்ரன்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, இந்த குக்கரை வச்சாச்சு. இது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து வெண்ணெய் போட போறோம். வெண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்ல போட்டீங்கன்னா வந்து சட்டுன்னு கருகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ சூடாயிடுத்து. இப்போ இதில் வந்து இதுக்கு வெண்ணெய் தான், வெண்ணெயில வந்து நம்ம பூண்டு வதக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. மெல்ட்டாது. இப்போ வெண்ணெய் உருகிடுத்து இப்போ நான் வந்து இந்த பூண்டை வந்து இதில் போட்டுறேன். எல்லாமே இதை வந்து வேக வச்சு நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால நமக்கு வந்து பெரிய கொஞ்சம் ரொம்ப பெரிய பீஸாலும் ஓரளவுக்கு மீடியம் பீஸாக இருந்தால் போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் ஃபஸ்ட் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் வந்து செலரி சால்ட் அப்படின்னு கூட இருக்குது. செலரி சால்ட் இருக்குது, ஏன்னா வந்து நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்குதுல்ல. ஸோ நம்ம வந்து உப்பு போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கம்மியாக போட்டால் போகிறோம். அதுக்கு இப்போது இந்த வெங்காயமும் இதுவும் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டு இதில் இந்த கேரட்டை போட்டுறேன். கேரட் லைட்டாக ஒரு கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கேரட்டும் இந்த கார்போஹைட்ரேட்டும் இதுவும் சேரணுங்கிறதுக்காக இந்த இது ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறாங்க, செலரி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். செலரியும் ஆல்மண்ட்ஸும் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கார்லிக்கோட. இப்போ இந்த செலரியை இதில் போட்டுறேன். இந்த பவுல் ஆஃப் செலரி அண்ட் இந்த ஆல்மண்ட்ஸே இதில் போட்டுடலாம். நல்ல ஒரு இந்த பட்டரில் போட்டுற மாதிரி இது பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணுங்கிறதுலாம் இல்லை, லைட்டாக கோட் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது லோ கேலரி டயட். எதனால சொல்றாங்கன்னா, இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நான் தண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் வச்சா போகிறோம். இது ஓடிடுறேன். குக்கர் லிட் போட்டுட்டு
ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஏன்னா எடுத்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போறோம். அதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு லைட்டா எவ்வளவு தேவையோ கொஞ்சமா சால்ட் அண்ட் பெப்பர் அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, இது வந்து குயிக் டிஷ். இது வெயிட் போட்டேங்க, ஒரு 2 விசில்ஸ் வச்சிடலாம். நேச்சுரலா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுத்து. ஓபன் பண்ணிடலாம் பாத்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் வந்து ஆறட்டும், நல்லா கூல் டவுன் ஆனோடனே நம்ம வந்து இந்த தண்ணியோட சேர்த்து மிக்சியில போட்டீங்கன்னா மிக்சி அப்படியே ஃபுல்லா ஸ்பிளாஷ் ஆயிடும். இதெல்லாம் தண்ணி வெளியெல்லாம் தண்ணியை கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல இருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காய்கறிகளை மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த செலரிக்கு மட்டும் பாருங்க, இந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் அப்படியே. இப்போ சூப்பில் கடைசியாக நான் ஆட் பண்ணுவேன் பாருங்க. இதெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் வந்து நான் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா. இதை வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து இந்த மிக்சியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுடுறேன் பாருங்க. எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. நம்ம வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சூப் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நடுநடுல ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கேரட்ஸ் இதெல்லாம் இருந்தால் கூட நல்லா பைட் பண்ணும்போது நல்லதாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இல்லாமல். இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு பாயில் வந்தால் போகிறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப உப்பு போடல, கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து மிளகு பொடி வந்து நான் சேர்க்கல முதல்ல, ஏன்னா கசந்துரும், அதுக்காக நான் சேர்க்கல. ஃபைனலாக நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சூப் இஸ் டன். ஸோ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் பெப்பர் போட போகிறேன், மேலே பெப்பரும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியன்ஸும் போட போகிறேன். இப்போ இதில் வந்து பெப்பர் நான் வந்து போடுறேன், சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரிங் அனியன்ஸ் வந்து ஹெல்தியான ஒரு நியூட்ரிஷியஸ் செலரி சூப் பார்த்தோம். இதை பத்தி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லணும்னா, செலரி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு டீடாக்சிஃபயர், நல்ல ஒரு டீடாக்சிஃபயர் சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க, பாடியை கிளென்ஸ் பண்ணும் சொல்றாங்க. ஸோ இது கிடைக்கிற பட்சத்துக்கு நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டில் டின்னர் இதுதான். ஸோ நாங்கள் இதுதான் நாங்கள் வந்து சாப்பிட போறோம். இது நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தார்மீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டீடைல் ரெசிபி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.